கழகத்தின் பொதுச் செயலாளராக அம்மா அவர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கோரிக்கை வைத்தோம் அனைவரும் வேண்டிக் கொண்டோம் அவர்கள் சிறிது காலம் யோசித்து பின்பு கட்சியும் அம்மா அவர்கள் விட்ட பணியையும் கழக பணியையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல தொடர்ச்சியாக எல்லோருடைய விருப்பமும் ஆட்சியும் இன்றைக்கு கழகமும் ஒன்றாக ஒரே இடத்திலே ஒரே தலைமையிலே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய ஆர்வமும் ஆசையும் ஆவலும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுமே இன்றைக்கு முன்மொழிந்திருக்கின்றார்கள் நாங்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த பொன்னான நாளை மிக ஆண்டவன் கொடுத்த இந்த நாளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்